ஹாய் ஹலோ, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மேரி மீக்கரோடைய இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இது தான் நம்ம பார்க்க போகிறோம். 2019 என்னென்ன நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி 2017 ஃபஸ்ட் டைம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து மேரி மீக்கர் இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் வந்து இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லலாம், ஒரு சில சர்ப்ரைசஸ், ஒரு சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், இது மாதிரி நிறையா வந்து காத்துட்ருக்கு. ஸோ வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 330 ஸ்லைட்ஸ் கொண்ட ஒரு டெக்கு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கை நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் நீங்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே, ஒரு ஸ்லைடுக்கு ஒரு 30 seconds அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் 3 hours மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை ஷார்ட், ரொம்ப எந்தளவுக்கு ஒரு கம்ப்ரஸ்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லெஸ் தென் ஒரு 5 to 10 minutes குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்குக்கான லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவுமே போய் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபேக்ட் வந்து 22 வருஷத்துக்கான ஆர்கேவ்ஸ், டேட்டா ஆர்கேவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான அந்த இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த வருஷத்துக்கான டேட்டா என்னென்னலாம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எவராக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது யூனிட் ஷிப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ 2017 பார்த்தோம் அப்படின்னா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அது மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் 2018 வந்து -4% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இது நிறையா பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா. இது எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து எவ்ரி டே எவ்ரி மந்த் வந்து நிறைய சேல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டேட்டா தான், ஷாக்கிங்கை விட சர்ப்ரைசிங்கான ஒரு டேட்டா அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து சோஷியல் நெட்ஒர்க்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டுருக்கிறது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டெக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிவர்ஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் உடைய ரிப்பீட் யூசேஜ் வந்து டெய்லி ரிப்பீட் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு தகவல். ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பயங்கர அடிக்டடாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி குழந்தைங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எந்திரிக்கிறது இல்லை, இல்லை வந்து தூங்க வைக்கிறதுனாலும் வந்து ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்றோம், சாப்பிட வைக்கிறதுனாலும் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நம்ம அடல்ட்ஸ் வந்து கான்ஷியஸாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கான ஸ்க்ரீன் டைமும் வந்து குறைக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கான்ஷியஸாக டிசிஷன் எடுக்கிறதா வந்து இந்த டேட்டா சொல்லப்படுது. இது வந்து 2018 63% வந்து கான்ஷியஸாக வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க நாட் டு யூஸ் ஸ்மார்ட் ஃபோன். இதே போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 47% தான் வந்து அப்படி டெசிஷன் எடுத்ததாக வந்து டேட்டா சொல்லுது நம்மளுக்கு. அப்புறம் இ காமர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டேட்டா. இன்றைக்கி வந்து அமேசான் வந்து இந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் 15% ஆஃப் கம்ப்ளீட் யூஎஸ் ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்றதான் வந்து ஒரு டேட்டா. இப்போ என்னென்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குது அப்படின்னா 85 ரூபாய் வந்து ஆஃப்லைன் ரீட்டெயில் ஸ்டோரில் தான் விற்குது. 15 ரூபாய்க்கான பொருள் மட்டும்தான் அமேசான் மாதிரியான ஆன்லைன் சர்வீசஸ் மூலிமா வந்து விற்குது அப்படின்றதான் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து யூஎஸ்ஏலேயே இதுதான் டேட்டா. இதுக்கே வந்து நிறையா வெர்டிகல்ஸ், நிறையா ரீட்டெயில் அவுட்லெட்ஸை வந்து அமேசான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன்க்ரப்சிக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு ஒரு சில கூடுதல் தகவல்லாம் இருக்குது. டாய்ஸ் ஆர் எஸ் நம்ம சேனல்லையே பார்த்துருக்கோம், அவங்களாம் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அமேசானுக்கு வந்து இன்னும் வந்து போக வேண்டிய தூரங்கள் இன்னும் ஜாஸ்தி அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இதுவும் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட் தான். அப்புறம் பாட்காஸ்ட் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஜோ ரோஹன் கூட நவால் ரவிகாந்துடைய ஒரு அந்த ஸ்னிப்பெட்ஸ் கூட நம்ம பார்த்தோம், நம்மளுடைய வீடியோ இதில் சம்மரி கூட நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து இது வந்து சர்ப்ரைசிங்கே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ் வந்து இது வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கடந்த 4 இயர்ஸ் பேக் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கக்குள்ளே இன்ஃபேக்ட் இது வந்து டபுள் ஆகிருக்கு. அப்படியே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 கோடி பேர் தான் வந்து பாட்காஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது வந்து 7 கோடி மக்களாக வந்து மாறியிருக்கு அப்படின்றது தான் விஷயம். அதனால் என்ன சொல்லலாம், நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஆல்சோ பி ஈகர் டு ஹியர் யுவர் கமெண்ட்ஸ் தேர். அப்புறம்
ஜோ ரோஹன் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப்பிங், ஹீஸ் ஆல்வேஸ் டாப்பிங் த லிஸ்ட். இந்த அந்த லிஸ்ட் கூட கொடுத்துருந்தாங்க. மற்றது எல்லாமே வந்து கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறாங்க. இது மட்டும்தான் சிங்கிள் மேன் ஷோவாக ஜோ ரோஹன் மட்டும் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த ஜோ ரோஹன் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு தகவல். அப்புறம் ரைஸ் ஆஃப் த வாய்ஸ், அப்புறம் ரைஸ் ஆஃப் த ஆப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைஸ் ஆஃப் த வாய்ஸ்னால் என்ன, நம்ம வாய்ஸ் கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி இனிமேல் இருக்கிற போகிற கேட்ஜெட்ஸ்லாம் அப்படி வருது அப்படின்றதான் அது. இதுக்கு வந்து அமேசான் எக்கோ வந்து ஒரு முன்னோடி. இதை பார்த்து தான் கூகுள் ஹோம் வந்துச்சு. நம்ம சேனல்லையுமே வந்து கம்பேரிசன் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அமேசான் ஈகோ எக்கோவுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஸ்டெடி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அலெக்சா ஸ்கில்ஸ் வந்து கிட்டத்தட்ட 75,000 ஒரு 80,000 அலெக்சா ஸ்கில்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸ்கில்ஸ்னால் ஒரு பேசிக்காக வந்து ஆப் தான். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அலெக்சாவில் சாரி அமேசான் எக்கோவில் வந்து அலெக்சா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, இதுக்கான நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து 2017 3 crore யூனிட்ஸ் வந்து செல் ஆகிருக்கு. 2018 பார்த்திங்கன்னா 4.5 crore யூனிட்ஸ் வந்து செல் ஆகிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ நிறைய பேர் வாங்குகிறாங்க, அதுதான் வந்து இதை காமிக்குது. இன்ஃபேக்ட் வந்து அமேசான் வந்து இதை அக்ரெசிவாக புஷ் பண்ணுது, நிறைய வேரியன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் இது வந்து அவங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு ட்ரேட் வாரை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம்ல. இந்த ட்ரேட் வாரை பற்றி பார்க்கக்குள்ளே இந்த ஸ்லைடு தான் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்டர்நெட் லீடர்ஸ் வந்து அதை பற்றி ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து டாப் 30 கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 30 கம்பெனியில் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18 கம்பெனிஸ் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ், வெறும் 7 கம்பெனிஸ் தான் வந்து சைனாவில் இருந்து வர்ற கம்பெனிஸ். அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% வந்து யூஎஸ்ஏவுடைய டாமினன்ஸ் இருக்குது. மீதி ஒரு 20-25% வந்து சைனாவுடைய டாமினன்ஸ் இருக்குது. இதை தான் தவிர்க்கணும், இதை தான் வந்து அவங்க கம்மி பண்ணணும் அப்படின்றது யூஎஸ்உடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு சைனா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து விடாமுயற்சியாக அப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு சில சைனீஸ் கம்பெனிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலிபாபா, டென்சென்ட்டு, அப்புறம் ஜேடி, பைடூஸ், ஷாமி, இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாப்பிங் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹியூமன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து பயங்கர லேசி, அது இட்ஸ் அ கிவன் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். டெக்னாலஜி நம்ம எல்லாருமே வந்து எனக்கு வந்து புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே. என்ன தான் நம்ம சொன்னாலும் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் வந்து வளர்கிற வேகத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறதில்லை அப்படின்றதான் வந்து ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதனால் வந்து இட்ஸ் லைக் எ கிராஸ் ரோட்ஸ். டெக்னாலஜி வந்து எங்கேயோ வளர்ந்துருச்சு, ஆனால் நம்ம அதை அடாப்ட் பண்ணுற அந்த விஷயம் இருக்குல்ல, நம்ம புதுசான விஷயங்களை கற்றுக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையாக தான் நம்ம கற்றுக்குறோம். நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து கற்றுக்குறோம், அது வந்து டெக்னாலஜி அந்த க்ரோத் கூட நம்ம வந்து நம்ம அந்த லேர்னிங் கர்வ் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதான் வந்து பாயிண்ட்டு. அடுத்தது ப்ரைவசி இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்ஃபேக்ட் வந்து நிறையா கண்ட்ரீஸில் பேசுகிறாங்க, யூரோப்பியன் யூனியன் மாதிரியான கண்ட்ரீஸில் பேசியிருக்காங்க. யூகேயில் வந்து கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இங்கேயும் ஆதார் கார்டு உடைய ப்ரைவசி இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த ப்ரைவசியை பற்றி பேசக்குள்ளே அதுக்கான கன்சர்ன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 17-64% பேர் வந்து அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. 18 பார்த்திங்கன்னா வெறும் 52% பேர் தான் வந்து அதை பற்றி கவலைப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான ஒரு சில இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த டேட்டா பிரீச், அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். 2016 யாஹூவுடைய டேட்டா பிரீச் கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் அவங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இன்டர்நெட்டில் வந்து வெளியிட்டுட்டாங்க. அப்புறம் 2017 ஈக்வி ஃபேக்ஸுடைய 145 million மக்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா, யூஎஸ் மக்களுடைய டேட்டா வந்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் யூஎஸ் பாப்புலேஷனுடைய ஃபினான்ஷியல் டேட்டா வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவங்க தான் வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதெல்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு அவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 18 கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூகேயில் அங்கே போயிட்டு சுகர்பர்க் வந்து அங்கே டெஸ்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்குள்ள கம்பெனிஸ்க்கு அதாவது வந்து கண்ட்ரீஸ் வந்து தேவ் ஸ்டார்டட் ரியலைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைவசி. அதனால் வந்து ஜிடிபிஆர் மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து இனி வரும் காலங்களில் வந்து அது வந்து ஜாஸ்தியாக போகுது. எல்லா கண்ட்ரீஸும்
அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஃபேக்ட். இதை சொல்லக்குள்ள இன்டர்நெட் வந்து ஆஸ் யூ நோ வந்து இஸ் கோயிங் டு பி டெட். இதுதான் வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கான ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது, அப்படியே ரெகுலேஷன் இருந்தாலும் ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ரெகுலேஷன் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார். யார்? மார்க் ஸ்காட் அப்படின்னு சொல்கிறவர். இஸ் அ கரஸ்பாண்டன்ட். அவர் வந்து WWW ஆஸ் யூ நோ இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படின்றாரு. இது வந்து இனிமேல் இன்டர்நெட் கிடையாது, இட்ஸ் ஸ்ப்ளின்டர் நெட் அப்படின்றாங்க. ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி இனிமேல் வந்து மாறப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் சைட்லேருந்தே வந்து Article 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க, எங்களை ஆஸ் யூடியூபர்ஸாக வந்து ப்ரொமோட்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கண்கூடாக நம்மளாலேயே பார்க்க முடியுது. இதுக்கு மேலே வந்து இது மாதிரி ஃப்ரீ ஆக்சஸ் டு இன்டர்நெட் இருக்குமா அப்படின்றது தெரியாது. கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டு அது மாதிரியான ஒரு இன்டர்நெட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை வலிமைப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஹீஸ் அ சீஃப் லீகல் ஆஃபீஸர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற புது தொழில்நுட்பத்துக்கு புது புது சட்டத்திட்டங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் தான் வந்து என்ன சொல்லலாம், டிசிஷன் மேக்கர்ஸ். இவங்கெல்லாம் தான் வந்து மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் ஆஃப் எனி த இண்டஸ்ட்ரி, கரெக்டாக? இப்போ அவங்க என்ன அங்கே லாபி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதனால் இட்ஸ் லைக் ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு போகுதோ அது வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்றது தான் எங்கள் பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது இந்த வீடியோவை இங்கேயே ஒரு செகண்ட் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரீஸ் வந்து தேர் யூஸிங் டூல்ஸ் ஆஃப் சைபர் வார்ஃபேர், அப்புறம் இந்த இன்டர்நெட்டையே வந்து ஷேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ட்ரஸ்ட்டை வந்து அங்கே உடைக்க பார்க்குறாங்க. தேர் ஹேக்கிங் இன் டு பேங்க்ஸ், மெட்லிங் இன் டு எலெக்ஷன்ஸ், இது மாதிரி நிறையா விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றது இவருடைய குற்றச்சாட்டு. ஓகே, இதுவும் வந்து அந்த டெக்கில் இருந்தது தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ரைஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ், இது வந்து என்ன சொல்லலாம், இப்போ 2U.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அதை செக் பண்ணாதவங்க போய் பாருங்கள். நிறைய யூனிவர்சிட்டிஸுடைய ஆஃப்லைன் கோர்சஸ் எல்லாமே வந்து அங்கே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட நீங்கள் வந்து இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி கோர்சரா இல்லை நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், ஒரு 3-4 இயர்ஸ் பேக் கூட இது மாதிரி ஆஃப்லைனில் இயங்கிக்கிட்டு இருக்கிற காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஆன்லைனுக்கு ப்ரிஃபர் பண்ணல. பட் இன்றைக்கி அந்த சீன் வந்து மாறி இருக்கு. அதனால் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், இம்பீரியல் காலேஜ் லண்டன், இது மாதிரியான ரொம்ப ப்ராமினெண்ட்டான யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆன்லைனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது விஷயம். அடுத்தது முக்கியமாக உங்களுடைய டேட்டா, அதுதான் வந்து ஆயில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிக் டெக் கம்பெனிஸ் வந்து இப்போ எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கேர் டேட்டாவுக்கு தான் வராங்க. ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அங்கே வந்து பேசிக்காக வந்து எந்த கம்பெனிஸ் வேணாலும் உங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து கேர் கிட் அப்படின்னு கொடுக்குறாங்க, அது வந்து உங்களுடைய டேட்டாவை உங்ககிட்டயே கொடுப்பாங்க, எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மூலமாக இது வந்து சாத்தியம். இன்ஃபேக்ட் டிம் குக் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆப்பிளுடைய மிகப்பெரிய மைல்கல்லாக எது அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் தான். ஏன்னா அதிலிருந்து நாங்கள் எடுக்கிற டேட்டா வந்து அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யுவர் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அவங்களும் வந்து உங்களுடைய ஹெல்த் கேர் டேட்டாவை குறி வச்சு தான் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்டுடைய இன்டெலிஜென்ட் ஹெல்த் கேரும் வந்து அதே கான்செப்டில் தான் பண்ணுறாங்க. ஐபிஎம் உடைய வாட்ஸன் நம்மளுக்கு தெரியும், அதுவுமே ஹெல்த் கேரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஓகே, இது மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட நீங்கள் அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டெக்கை வந்து டீட்டெயிலில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 hours மேலே உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். இதில் என்ன வேறு என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் பற்றி இருக்குது, ஹெல்த் கேர் காஸ்ட் பற்றி இருக்குது, ஃபினான்ஷியல் ஆப்ஸ், அப்புறம் எஜுகேஷன் பற்றி இருக்குது, அப்புறம் ஃபினான்ஷியல் ஆப்ஸ்னால் வந்து எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நடக்குது, எத்தனை பர்சன்டேஜ் நடக்குது, இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரைஸ் ஆஃப் ப்ரீமியம், ஃப்ரீமியம் பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை வந்து ஸ்பாட்டிஃபைலையோ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் 1 month ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களே, ஸோ அதுக்கான சக்ஸஸ் ரேட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் சென்சார்ஷிப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இன்டர்நெட்டையே இனிமேல் வந்து உடைக்க போகிறாங்க, பீஸ் பீஸாக ஆக போகிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து க்யூரியஸாக இருந்தீங்க அப்படின்னா
கீழே இருக்கிற லிங்க்கை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.